நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்விட்டரில் ஒரு பெரிய விஷயம் அப்படியே வைரலாக போயிட்டு இருக்கு. சாதாரணமான விஷயம் இல்லை. பொதுவாகவே இந்தியன்ஸ் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்னா, சவுத்தில் எங்கேயா சவுத் ஏஷியாவில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா மால்தீவ்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான டெஸ்டினேஷனாக வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ என்ன ஒரு பெரிய ஒரு புயல் கிளம்பியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மால்தீவ்ஸ்க்கு நம்ம போக வேணாம்ப்பா, நம்ம ஏன்ப்பா மால்தீவ்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ட்விட் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனாக வந்து அவனால் நீங்கள் மால்தீவ்ஸ்க்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதனால லட்சத்தீவுக்கு வந்து நீங்கள் போங்க, லட்சத்தீவுக்கு வந்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்விட் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர், சல்மான் கான், ஜான் ஆப்ரஹாம், அஷதா கபூர், அப்புறம் வந்து டைகர் ஷ்ராஃப்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து ட்விட் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை அக்ஷய்குமார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மால்தீவ்ஸை டார்கெட் பண்ணி ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. மால்தீவ்ஸ் பெரிய தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் நடந்து வந்துட்டு இருக்கு. நண்பர்களே, என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க யாராவது வந்துட்டு மால்தீவ்ஸ்க்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்துட்டு பார்க்கணும். நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து போன வாரம் லட்சத்தீப் வந்துட்டு போனார். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், போன வீடியோவில் வந்துட்டு இது சம்மந்தமாக நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம பார்த்தோம். யாராவது பார்க்கல அப்படின்னா போன வீடியோ லிங்க் வந்துட்டு நான் கொடுக்குறேன், பாருங்கள். அவர் லட்சத்தீப் போனதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய பியூட்டியை பற்றி வந்துட்டு சொல்கிறாரு. இந்தியன்ஸ் வந்து ஜென்ரலாக ட்ராவல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அட்வென்ச்சர் தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லட்சத்தீப் வந்துட்டு போங்க, அங்கே இல்லாத எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டி வந்துட்டு சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய இந்தியன் நேஷனல்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லட்சத்தீப்பை ப்ரொமோட் பண்ணி சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மால்தீவ்ஸ் போகாமல் லட்சத்தீப் வந்துட்டு போகலாம், நம்ம நாட்டிலே இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஐலாண்ட் இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து மால்தீவ்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் எந்த தவறும் வந்துட்டு இல்லை, கம்பேர் பண்ணதில் எந்த தவறும் வந்துட்டு இல்லை. ஆனால் மால்தீவ்ஸில் இருக்கிறவங்க இதை வந்து ரொம்ப பர்சனலாக வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு போட்டியாக வந்துட்டு நீங்கள் வர்றீங்களா, எங்கள் நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, எங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமான முறையில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு விமர்சிக்கிறாங்க. நிறையா பேர் வந்து நம்ம கண்ட்ரியை பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்க. இது வந்து அங்கே இருக்கக்கூடிய காமன் சிட்டிசன்ஸ் பண்ணியிருந்தால் அதை வந்து ஏற்றுக்கலான்னு இல்லை, அதை பெருசாக நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஆனால் அங்கே இருக்கிற முக்கியமான மினிஸ்டர் ஒருத்தவங்க வந்துட்டு இப்படி பேசியிருக்கிறாங்க, ஒரு சில ப்ராமினன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துட்டு இப்போ மாறிடுச்சு. உடனே இம்மிடியட்டாக வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மால்தீவ்ஸினுடைய முன்னாள் பிரசிடென்ட் முகமது நஷீத் அப்படின்றவர் இந்தியாவுக்கு ரொம்ப க்ளோஸ் அவர். அவர் வந்து ஒரு ட்வீட் வந்துட்டு போடுறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்படி அரசாங்கத்தில் மினிஸ்டராக இருக்கிறவங்க நம்மளுடைய அண்டை நாடு, நம்மளுக்கு நெருங்கிய நாடு, ஒரு பெரிய நாட்டினுடைய தலைவர் வந்துட்டு இப்படி தரைக்குறைவாக வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஏற்றுக்கவே வந்துட்டு முடியாது. பிரசிடென்ட் மூஸ் வந்துட்டு இம்மிடியட்டாக அவங்கள வந்துட்டு கண்டிக்கணும், கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றத வந்துட்டு பிரசிடென்ட் சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப காட்டமாக வந்துட்டு ஒரு ட்வீட் வந்துட்டு போடுறாரு. இமீடியட்டாக மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க. இந்த மாதிரி இந்த அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவங்க முக்கியமான மினிஸ்டர்ஸ் வந்து சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் வந்துட்டு கிடையாது, இதற்கடுத்து இந்த மாதிரி முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க ஏதாவது வந்துட்டு கருத்து தெரிவிக்கிறாங்க, மற்றவங்கள தரக்குறைவாக வந்துட்டு பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் வந்து சீரியஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வெளியிடுறாங்க. எதற்காக மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் வந்துட்டு இவ்வளோ சீரியஸாக அந்த விஷயத்தை எடுத்துக்கிறாங்க, நான் பின்னாடி வந்துட்டு வர்றேன். மால்தீவ்ஸ்க்கு வந்துட்டு இப்போ மிகப்பெரிய ஒரு நடுக்கம், ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம். முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ரெவன்யூ வந்து டூரிசத்துலேருந்து தான் வருது, அதுவும் பெரும்பாலான ஒரு இந்தியர்கள் தான் வந்துட்டு மால்தீவ்ஸ்க்கு வந்துட்டு போகிறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு நிறைய பேட்டா வந்துட்டு வருது நண்பர்களே. ஸோ இப்போது இப்படி விஷயம் நடந்துருச்சு, மால்தீவ்ஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து முக்கியமான நபர்கள் வந்து நம்மளுடைய அரசாங்கத்தை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை கிரிட்டிசைஸ் பண்ணி ட்விட்டர் வந்துட்டு போட்டுறாங்க. இம்மிடியட்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராமினன்ட் செலிபிரிட்டிஸ் நிறையா பேர் வரிசையாக லட்சத்தீப்பு வந்துட்டு நம்ம போவோம், லட்சத்தீப் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. சச்சின் டெண்டுல்கர் எவ்வளோ பெரிய ஆள்னு உங்களுக்கு தெரியும், அப்புறம் வந்து சல்மான் கான், ஷதா கபூர், டைகர் ஷ்ராஃப், ஜான் ஆப்ரஹாம், இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே வந்துட்டு போகலாம். இதில் அக்ஷய்குமார் மட்டும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக மால்தீவ்ஸை டார்கெட் பண்ணி வந்துட்டு ஒரு ட்வீட் வந்துட்டு போடுறாரு. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இது வந்து ஏற்றுக்கவே முடியலை, நம்ம வந்து மால்தீவ்ஸ்க்கு அதிகமாக வந்துட்டு போகிறோம், இந்தியன் டூரிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க, நான் கூட வந்துட்டு நான் போயிருக்கிறேன், ஆனால் மால்தீவ்ஸ் பதிலுக்கு நம்மளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள், நம்மளை வந்து இப்படி மோசமாக வந்துட்டு விமர்சிக்கிறாங்க. இதை வந்துட்டு நம்ம ஏற்றுக்கவே முடியாது, நம்மளுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, கௌரவம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதனால் இதற்கப்புறம் வந்து நம்ம இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஐலண்ட்ஸ் லட்சத்தீப் வந்துட்டு அவர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி பகுதியில் வந்துட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. ஸோ ஒரு ப்ராமினன்ட் செலிபிரிட்டி வந்து இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறப்போ அது ரொம்பவே வந்துட்டு வைரல் ஆகும். அதனால் இப்போ ட்விட்டர் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த விஷயம் ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னா, யாரும் மால்தீவ்ஸ்க்கு போகாதீங்க அப்படின்ற அந்த விஷயம் தான் வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. இந்த டாபிக் சம்மந்தமாக தான் எல்லோரும் பேசி வந்துட்டு இருக்காங்க. நண்பர்கள் ஒரு சிலர் யோசிக்கலாம், ப்ரோ அது ட்விட்டர் கிடையாது எக்ஸ், இப்போ வந்து பேர் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவீங்க, நான் இன்னும் அடாப்ட் ஆகலை, வாயில் வந்து ட்விட்டர் தான் வந்துட்டு வருது, கூடிய சீக்கிரம் வந்துட்டு நான் மாற்றிக்கிறேன்.
ஸோ இப்படி விஷயங்கள் போய்கிட்டு இருக்க மால்தீவ்ஸினுடைய பிரசிடென்ட் முயிசோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு சீனா வந்துட்டு போகிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 அரசுமுறை பயணம்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரிப் வந்துட்டு அவருக்கு கண்டிப்பாக பிளசண்ட்டாக இருக்க போகுது கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்கும் இடையில வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுவும் டூரிசம் தான் வந்துட்டு மால்தீவ்ஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் வருவாயை ஈட்டி கொடுக்கிறது. ஸோ இப்போ இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து மால்தீவ்ஸ்க்கு போகிறத வந்துட்டு பாய்காட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் புக் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க, ஹோட்டல் புக்கிங்ஸ் வந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மால்தீவ்ஸில் இருக்கக்கூடிய நிறையா டூரிசம் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட்டோட பாலிசியாக என்னென்னு எங்களுக்கு தெரியல, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, நீங்கள் இப்படிலாம் பேசிட்டீங்க, இப்போ எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே கொந்தளிப்பில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது பிரசிடென்ட் வந்து நிம்மதியாக சீனாவுக்கு வந்துட்டு போக முடியுமா? சரி, இவர் சீனாவுக்கு போகிற அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். வழக்கமாக போன வீடியோலேயே வந்துட்டு நான் சொன்னேன், மால்தீவ்ஸில் யார் பிரசிடென்ட்டாக வர்றாங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட் இந்தியாவுக்கு தான் டிப்ளமேட்டிக் விசிட் வந்துட்டு மேக் பண்ணுவாங்க. முதல் அரசுமுறை பயணம் வந்து இந்தியாவுக்காகத்தான், இந்தியாவுக்கு தான் வந்து அவங்க வருவாங்க. ஆனால் அந்த ட்ரெடிஷனை மியூசியம் வந்துட்டு உடச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு அவர் துருக்கி போயிருக்கிறாரு. செகண்ட் விசிட்டாவது அவர் இந்தியாவுக்கு வருவாரா அப்படின்னு பார்த்தா இல்லை, அவர் வந்து சீனாவுக்கு வந்துட்டு போகிறாரு. மால்தீவ்ஸ் வந்து சீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடன் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் டாலர் வந்து சைனாக்கிட்ட இருந்து அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க, அதை திருப்பி கொடுக்கணும். இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மீட்டிங்கில் இப்போது மியூசியம் வந்துட்டு போகிறாருல, அப்போ நிறைய முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படும், சீனாவுக்கு நிறைய ஐலாண்ட்ஸ் வந்துட்டு மால்தீவ்ஸ் லீஸுக்கு வந்துட்டு விடுவாங்க, ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய செட் பேக் அப்படின்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு பாதகமான ஒரு விஷயத்தை அவர் செய்ய போகிறப்பவே அவருக்கு வந்து ஒரு அடி வந்துட்டு விழ ஆரம்பிச்சிருச்சு. டூரிசம் செக்டரில் ஒரு பெரிய கள்ளத்தூக்கி வந்துட்டு போட்டாங்க. இப்போ மால்தீவ்ஸ் வந்து செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஒரு நெட் செக்யூரிட்டி ப்ரொவைடராக இந்த ரீஜனில் வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி 1988 மால்தீவ்ஸில் வந்துட்டு ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டப்போ நம்ம ஆப்ரேஷன் கேக்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணி அங்கே வந்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்துகிறோம். ஸோ அப்படியெல்லாம் நம்ம வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிறோம், ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. இதற்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து நம்மளோட ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு போடுறாங்க. 75 இந்தியன் மிலிட்ரி சோல்ஜர்ஸ் வந்துட்டு மால்தீவ்ஸில் வந்துட்டு நம்ம பிளேஸ் பண்ணுறோம். எல்லாத்தையுமே சடனாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப நம்ம நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்ற அந்த பேரில் வந்து இவர் வந்து சீனாவுக்கு ஆதரவாக போவதற்கு வந்துட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ தான் இந்த சுச்சுவேஷனில் தான் இப்படி வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு கிளம்புது. மால்தீவ்ஸ் வந்து இதை டேக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்மளை வந்து பெரிய அளவுக்கு சுரிஞ்சு விட்டுட்டாங்க. இப்போ மால்தீவ்ஸ்க்கு வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து எவ்வளோ டூரிஸ்ட் வர்றாங்க அப்படின்றத வந்துட்டு நான் பிரேக் அவுட் பண்ணுறேன். எந்த நாட்டிலேருந்து ரொம்ப அதிகமாக வர்றாங்க அப்படின்னா இந்தியாவிலிருந்து தான், அதுக்கு அடுத்தபடியாக ரஷ்யா, அதற்கு அடுத்தபடியாக சீனா, அதற்கு அடுத்தபடியாக யுனைடெட் கிங்டம், அப்படியே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு வர்றாங்க. இந்தியாவிலேருந்து போன வருஷம் மட்டும் 2023 210,000 பேர் வந்துட்டு மால்தீவ்ஸ்க்கு வந்துட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தபடியாக ரஷ்யா கிட்டத்தட்ட அவங்களும் வந்து 210,000 பேர் தான். அதற்கு அடுத்தபடியாக சீனா 187,000 பேர். ஸோ இதில் நம்ம நம்மளுடைய இந்த ஐலாண்டை, நம்மளுடைய லட்சத்தீப் ஐலாண்டை வந்துட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் டூரிஸ்ட் மட்டும் வந்துட்டு அங்கே போகிறது கிடையாது, ரஷ்யன்ஸ் வந்துட்டு வருவாங்க, நிறைய கண்ட்ரிஸை சேர்ந்தவங்க வந்துட்டு அங்கே வருவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு டூரிசம் மூலமாக எவ்வளோ ரெவன்யூ வரும்னு பாருங்களேன், எவ்வளோ பெரிய பொட்டன்ஷியலை நம்ம வந்து விட்டுட்டு உட்காந்துருக்குறோம். மால்தீவ்ஸ்க்கு இவ்வளோ காலமாக நம்ம சும்மா இருந்ததுனால எவ்வளோ நன்மை வந்துட்டு ஏற்பட்டுருக்கு. ஆனால் நம்ம ஏதோ அவங்களுக்கு ஈக்குவலாக வந்துட்டு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட போட்டி போட்டு நம்மளை அப்யூஸ் பண்ணி வந்துட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. டூரிசம் மினிஸ்ட்ரியினுடைய வெப்சைட், அப்புறம் வெப்சைட் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் மால்தீவ்ஸ், இது எல்லாமே வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி தான் வந்துட்டு அவங்க சரி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது ஒரு பெரிய விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து மால்தீவ்ஸ்க்கு போகக்கூடாது, லட்சத்தீவுக்கு தான் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அப்படியே நீடிக்கணும், இந்த ஃபயர் வந்துட்டு அப்படியே இருக்கணும். கவர்மெண்ட்டும் வந்து லட்சத்தீப்பில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்ச், மாற்றம் வந்துட்டு கொண்டு வரணும். நிறையா ஃப்ளைட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து லட்சத்தீப்பு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஆப்ரேட் பண்ணணும், ஃப்ளைட் ஃப்ரீக்குவன்சியை வந்துட்டு அதிகப்படுத்தணும், நிறையா ஹோட்டல்ஸ் வந்துட்டு லட்சத்தீப்பில் வந்துட்டு வரணும், பெரிய பாலிசி மாற்றம் வந்துட்டு தேவைப்படுது நண்பர்களே. ஸோ இதெல்லாம் கரெக்டாக கவர்மெண்ட் வந்து வரப்போகிற காலங்களில் பண்ணாங்க அப்படின்னா நிறைய இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் வந்துட்டு லட்சத்தீப்புக்கு வந்துட்டு வருவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான ஐலாண்டை பற்றி வந்துட்டு நம்ம பேசலை, அந்தமானை பற்றி வந்துட்டு நம்ம பேசலை. இந்தியாவில் எவ்வளோ பொட்டன்ஷியல் வந்துட்டு இருக்கு. மால்தீவ்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம போகல, நம்ம வந்து மால்தீவ்ஸ் மாதிரி நம்மளும் டெவலப் ஆகணும், நம்ம ஏன் அந்த பொட்டன்ஷியலை வந்துட்டு நம்மளுடைய ஒரு ஐலாண்டுக்கு கொடுக்கக்கூடாது, அதையே நம்ம டெவலப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் மால்தீவ்ஸ் வந்து இந்த மாதிரி நம்மளோட கிளாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் தணிஞ்சு சுச்சுவேஷன் வந்துட்டு நார்மல் ஆகணும். இந்தியாவை லைக் பண்ணக்கூடிய, லவ் பண்ணக்கூடிய நிறைய முக்கியமான லீடர்ஸ் மக்கள் மால்தீவ்ஸில் வந்துட்டு இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர் இப்ராஹிம் சோலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட ரொம்ப வந்துட்டு க்ளோஸு. இப்போது எலெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த பிரசிடெண்ட் தான் சீனாவின் கைவசம் போயிட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த நிலை வந்துட்டு மாறணும்,
சீனாவை நம்பினவங்க யாரும் நிம்மதியாக இருந்ததா சரித்திரமே வந்துருக்கு கிடையாது, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரி நண்பர்களே, இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு, நான் எல்லாரும் பேசி முடிச்சுட்டு ரெக்கார்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஃபோன் எடுத்து பார்த்தா அடுத்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக கருத்து பதிவிட்ட மூணு முக்கியமான மினிஸ்டர்ஸ், மால்தீவ்ஸ் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மூணு முக்கியமான மினிஸ்டர்ஸை மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய ஆக்ஷன் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, நம்ம சைட்லேருந்து பயங்கரமான எதிர்ப்பை வந்து நம்ம பதிவிட்டுருக்குறோம். அரசாங்க லெவல்லேருந்து எதிர்ப்பை அஃபிஷியலாக இன்னும் பதிவிடலைனாலும் நிறையா செலிபிரிட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. ஸோ அதனால மால்தீவ்ஸ் அரசாங்கம் வந்து ஒரு பெரிய நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ 2024 இந்த தொடக்கமே மால்தீவ்ஸ்க்கு வந்துட்டு இப்படி இருக்குது, கண்டிப்பாக தான் அவங்க விரும்பியிருக்க மாட்டாங்க இந்தியா கூட பிரச்சனையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே அங்கே டூரிசம் பண்ணிட்டு இருக்கிறவங்க நினைக்கவே வந்துட்டு மாட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய உள்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை ப்ரொமோட் பண்ணுவோம். நான் நேற்று வீடியோவில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரினுடைய லட்சத்தீப் விசிட் சம்மந்தமாக தான் நான் பேசியிருந்தேன். அப்புறம் இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் இந்தியா சீனா இந்த பார்டர் இஷ்யூ சம்மந்தமாக பேசலாம்னு நான் நினச்சேன் நண்பர்களே, ஆனால் ட்விட்டரில் வந்து இந்த விஷயம் வைரலாக போயிட்டு இருக்கிறதுனால திருப்பியும் இந்தியா மால்தீவ்ஸ் சம்மந்தமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ நாளைக்கு வீடியோவில் முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க. வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. எங்கள் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.